ஹாய், வெல்கம் பேக் டு மை ஷோ. நான் உங்க சப்ரி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, நம்ம யூடியூப் சேனலுக்காக நம்ம நிறைய இடங்களுக்கு போக போறோம். இந்த லாக்டவுன் பீரியட்ல நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு ஃபுட் ரிவ்யூ பண்றது தான். அதை தான் நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ண போறேன். இது எஸ்ஆர் மகாய் சேனல். நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே நண்பர்களே, நம்ம என்ன பண்ண போறோம்னு நீங்க ஹெட்டிங்க பார்த்தோன்னே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ரொம்பவே சிம்பிள், ரொம்ப அழகான ஒரு பாரம்பரியமிக்க ஒரு ஸ்வீட் தான் நம்ம பண்ண போறோம். அதுக்கு தேவையானது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மண்டலம் தான். மண்டலத்தை வச்சு நம்ம நிறையவே பண்ணலாம். ஆனால் இது நம்ம சிம்பிளா வீட்டில் பண்றதுனால இதை ஒரு சின்ன ஒரே ஒரு உருண்டை மட்டும் எடுத்துக்கோம். இதை நம்ம என்ன செய்ய போறோம்னா, நல்லா நொறுக்கிக்குவோம். நல்லா நொறுக்கிட்டு அதை காய்ச்சணும். காய்ச்சி கம்பி பதத்துக்கு வந்து அதை நம்ம ரெடி பண்ணிக்கணும். சரிங்களா? அதை தான் நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. வீட்டில் சும்மா இருக்கிறனால தான் இந்த ட்ரையல்லாம் ட்ரெயின் விட்டுட்டாங்க அப்படின்னா நமக்கு வேற ஒரு செக்ஷன் இருக்கு, அந்த இதுக்கு நம்ம போக போறோம். வீட்டில் சும்மா இருக்கணும், நம்ம என்ன பண்றது? அதுக்கு தான் ஒரு சின்ன ட்ரையல் மாதிரி உங்களுக்கு நான் ப்ரெசென்ட் பண்றேன். இது ஒன்றும் இல்லை, நல்லா சட்டியில் போட்டு நல்லா வந்து கொஞ்சம் அதுக்கு கொஞ்சம் முழுகிற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி அதை வந்து நீங்கள் காய்ச்சிக்கணும். கம்பி பதம்னு சொல்லுவாங்க, அந்தளவுக்கு நீங்கள் காய்ச்சிக்கணும். அந்த இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னா வீட்டிலேயே வந்துடும். சரிங்களா? ரொம்பலாம் இது பண்ண வேண்டியதில்லை, கொஞ்சம் ட்ரை பண்ணாலே போதும். சும்மா இருக்க நேரத்தில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அதோட அருமை வந்து புரியும். நல்லா கொஞ்சம் பற்ற வச்சு அடுப்பற்ற வச்சு நல்லா கொஞ்சம் கொதிக்க விட்டீங்க அப்படின்னா அந்த இது வந்துடும். இது என்னன்னு கேட்டிங்கன்னா அப்படின்னா, அதை காய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு தட்டில் ஊற்றணும். ஊற்றுனா உங்களுக்கு வந்து அந்த இது வந்து ஒட்டாமல் இருக்கணும். அதுக்காக கொஞ்சம் எண்ணெய் போட்டு அந்த பிளேட்டை வந்து ரெடி பண்ணுறோம். வேறு ஒன்றும் கிடையாது, நீங்கள் எண்ணெய் போட்டு தான் ஆகணும், வழியே கிடையாது. இல்லாட்டி ஒட்டிக்கிறோம், அதை வந்து எடுக்க முடியாது. இதை நல்லா உடச்சி விட்டு நல்லா காய்ச்சிக்கோங்க, தீ நல்லா போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த பர்ஃபெக்டான அந்த கம்பி பதம் அப்படிங்கிறது கிடைக்கும். நான் காட்டுறேன் இந்த இது கொஞ்சம் இந்த பாகு ரெடியானவுடனே அந்த அதை வந்து எப்படி பார்க்கணும் வைக்கணும்னு சொல்லி நான் காட்டுறேன், உங்களுக்கே தெரியும். பாருங்கள், நல்லா உங்களுக்கு தீ மட்டும் நல்லா போட்டு ரெடி பண்ணுங்கள். அவ்வளோதான், முடிஞ்சது. நம்ம இந்த சூழ்நிலையில், வீட்டில் இருக்க இந்த சூழ்நிலையில் நமக்கு வேறு வாய்ப்புகளும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால தான் நான் உங்களுக்கு இந்த குக்கிங் சம்மந்தப்பட்டதாகவே வந்து வீடியோ போட வேண்டியதாக இருக்குது. சீக்கிரம் இந்த நிலைமை மாறும் அப்படிங்கிறது தெரியும். ஓகே, அப்புறம் கொஞ்சம் நீங்கள் இந்த காடமாம்னு சொல்லுவாங்க, இலக்காய் அதெல்லாம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் மனமாக இருக்கும், கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கும். வெளியே வாங்குற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும் நான் வீட்டில் பண்ணுறது. அதனால தான் அது கொஞ்சம் போடுவாங்க. இதுவும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. பார்த்தீங்களா, இதுதான் அந்த கம்பி பதம். கையில் எடுத்து ஒரு ஒரு சும்மா ஒரு துளி எடுத்து ஆற விட்டு லைட்டாக அப்படி சுட்டி பார்த்தீங்க அப்படின்னா அந்த டக்குன்னு உடையும் மிட்டாய் பதத்துக்கு. அந்த பதத்தில் தான் நீங்கள் வந்து கரெக்டாக எடுக்கணும். சரிங்களா? இப்போ ஓரளவுக்கு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம பொறிக்கடலை போட போகிறோம். சரிங்களா? பொறிக்கடலை போட்டு ஒரு கிண்டு கிண்ட போகிறோம். அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். அதை இறக்கிட்டு சட்டியை இறக்கிட்டு அப்படியே இந்த பொறிக்கடலை போட்டு ஒரு கிண்டு கிண்டுனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஒரு ஒரு மிட்டாய் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்துடும். கிட்டத்தட்ட கடலை மிட்டாய் மாதிரி தான், ஆனால் இது வந்து பொறிக்கடலில் போடுறதுனால கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அதுக்கு தான் நம்ம வந்து இதை வந்து ட்ரை பண்ணுறோம். நல்லா போட்டுட்டு அந்த சூட்டோடு நல்லா கிண்டுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லாவே கிண்டி விடுங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு எல்லா அந்த 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 பாகு அந்த பொறிக்கடலை ரெண்டுமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிண்டி விடுங்க. கிண்டினதுக்கப்புறம் வந்து அதை அந்த சூட்டோடே அப்படியே நீங்கள் தட்டில் வந்து கொட்டணும். சரிங்களா? கிண்டினதுக்கப்புறம் சூட்டோடு கொட்டிடுங்க. நீங்கள் இந்த இந்த ஸ்டேஜில் நீங்கள் அப்படியே விட்டாலும் வந்து சட்டியில் ஒட்டிக்கிறோம். கிண்டினதுக்கப்புறம் தட்டில் கொட்டினதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே விட்டாலும் வந்து நீங்கள் அது வந்து அப்படியே ஒட்டிக்கணும். சரிங்களா? கொஞ்சம் கவனமாக வேலை செய்யணும் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே நீங்கள் வந்து தட்டில் கொட்டினீங்கனாலே உங்களுக்கு போதும். ஆமாம், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா பக்கமும் கலவுற மாதிரி அந்த பாகு வந்து முங்குற மாதிரி வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து அந்த அந்த தட்டில் அப்படியே நீங்கள் வந்து கொட்டிடுங்க. அவ்வளோதான், நமக்கு வந்து வேலை மிச்சம். ஒரு சிம்பிளான ஒரு விஷயம்தான், ஆனால் கொஞ்சம் கஷ்டம். கொஞ்சம் சூடு அப்படிங்கிறனால கொஞ்சம் கஷ்டம். இந்த தட்டில் கொட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து உருண்டைகளை பிடிக்கணும். அதில் தான் அவங்க கில்லாடிலாம் தனம்லாம் இருக்குது. சரிங்களா? கொஞ்சம் திறமையானவங்களாம் அதில் தான் நீங்கள் காட்டணும். ரொம்ப கஷ்டம் அந்த உருண்டை பிடிக்குமா பட்டப்பாடு எங்களுக்கு தான் தெரியும். கையெல்லாம் வந்து சுற்றுச்சு பயங்கரமாக. ஸோ அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் மட்டும் கவனமாக இருங்க. இதை தட்டில் மாற்றிக்கோங்க. இந்த நல்லா ஓரளவுக்கு கிண்டி விட்டுட்டு நீங்கள் வந்து தட்டில் மாட்டிக்கோங்க. ஏன்னா இவ்வளோ நேரமே வந்து வைக்கக்கூடாது, கிண்ண உடனே மாற்றிடணும். அப்போனா தான் உங்களுக்கு அது வந்து எடுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அங்கே பாருங்கள், அவ்வளோதான், வேலை முடிந்தது, கிட்டத்தட்ட முடிந்தது. இதை என்ன செய்யணும், கம்ப்ளீட்டாக அதை வந்து நம்ம தட்டில் கொட்டிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம வந்து பிடிக்கணும். இதையோ இதுவே வந்து அந்த இதில் வந்து இது பண்ணதுனால கொஞ்சம் லேட்டாகிடுச்சு. அதான் அந்த ஒட்டுது பார்த்தீங்களா, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அது வந்து நீங்கள் வந்து நீங்கள் பண்ணும்போது என்ன பண்ணுங்கள், டக்குன்னு நீங்கள் வந்து பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க.
சரிங்களா? ஆமாம், அப்போனா கொஞ்சம் சீக்கிரம் கூட்டு வந்து இந்த மாதிரி கரண்டியில் ஒட்டுற நிலமெல்லாம் வராது. அதாவது சீக்கிரம் வந்து கூட்டிடும். அந்த சூட்டோடு எடுக்கும்போது டக்குன்னு வந்து உங்களுக்கு வந்து ஓட்டிக்கிறோம் சரிங்களா. அதுக்கப்புறம் எடுத்ததுக்கப்புறம் இல்லை இந்த மாதிரி கொஞ்சம் ஈக்குவல் பண்ணிவிட்டு டக்குன்னு வந்து நீங்கள் உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிருங்க. நம்ம கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு லைட்டாக பிடிச்சிங்கனாலே போதும், டக்கு டக்குன்னு வந்து அந்த உருண்டைகள் மாதிரி வந்துடும். ரொம்பவே ஒரு ஈஸியான ஒரு மெத்தட். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் பார்த்தீங்களா, அவ்வளோதான் வேலை முடிஞ்சது. ஆனால் இந்த உருண்டை பிடிக்கிறது தாங்க எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக போச்சு, சங்கடமாக போச்சு. சூடு அதிகமாக இருந்ததுனால பழக்கில்லாதனால அந்த உருண்டை வரமாட்டேங்குது. சரிங்க, அந்த ஃபோட்டோ பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். அடுத்து வந்து அந்தோட பர்ஃபெக்ட்னஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எப்படி இருந்தது இந்த வீடியோ? உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நான் உங்க சபரி, நீங்க பேசலாம்.